ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஸ்பெம்ஸ் விந்தணுக்களை பத்தி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போவோம் பேசிக்கா ஸ்பெம்ஸை பத்தி எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் என்னன்னா ஒரு ஆண் உறுப்புல இருந்து லிக்விட் மாதிரி வெளியே வந்து அது பெண்ணோட உறுப்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் பெண்ணோட உடம்புக்குள்ள இருக்க கரும்புட்டையில டச் ஆகி அதுக்கப்புறம் ஒரு ஃபார்ம் ஆகுது பத்து மாசத்துக்கு அப்புறம் அது குழந்தையா வெளியே வருது ஸ்பெம்ஸ் அப்படின்றது ஒரு இங்கிலீஷ் வார்த்தை தான் ஆக்சுவலி இந்த வேர்டு உருவானது கிரீக்ல தான் அங்க வந்து இதை விதை அப்படின்னு சொல்றாங்க ஒரு ஆணோட உடம்புல ஒரு செகண்டுக்கு ஆயிரத்தி ஐநூறு ஸ்பெம்ஸ் உற்பத்தி ஆகுது அதனாலதான் ஒரு தடவை விந்து வெளியேற்றும் போது பல மில்லியன் கணக்குல விந்து வெளியே வருது பொதுவா ஆண்களுக்கு ரெண்டு விதைப்பை இருக்கும் அப்படி இருந்தா தான் ஹெல்தா இருப்போம் நம்புறோம் ஆனா ஒரு விதைப்பை வைத்து கூட விந்துனுக்குள்ள உற்பத்தி செய்ய முடியுமா என்ன கொஞ்சம் லேட் ஆகும் அவ்வளவுதான் மத்தபடி ஒரு விதைப்பை ஆரோக்கியமானவங்க தான் விந்துவோட லைஃப் டைம் பார்த்தோம்னா பெண்ணோட உடம்புக்குள்ள போன பின்னாடி முப்பது செகண்ட்ல இருந்து ஆறு நாட்களே உயிரோடு இருக்குமா அதாவது சுய பண்றது ரொம்பவே ஆரோக்கியமானதான் அப்படி பண்ணாம இருந்தா தான் ப்ரோஸ்டேட் அப்படின்ற புத்து நோய் வரும்னு சொல்றாங்க அதுக்குன்னு அடிக்கடி மாஸ்ட்ரேஷன் பண்றது நல்லது இல்ல விந்தணுக்களோட உற்பத்தியை பொறுத்த வரைக்கும் கோடை காலத்துல கம்மியாகவும் காலத்துல கொஞ்சம் அதிகமாவும் இருக்கும் அதனாலதான் ஆண்களை கோடை காலத்துல குளிர்ச்சியான பொருட்களை அதிக எடுத்துக்கிற சொல்றாங்க ஆண்களோட உடம்புல இருந்து விந்து வெளியேறும் போது நிறைய விந்தணு சிதைக்கப்பட்டு இருக்குமா அப்படி சிதைக்கப்பட்ட விந்தணுக்களுக்கு ரெண்டு தலைப்பகுதி ரெண்டு வால் பகுதி இருக்குமா இந்த மாற்றத்தால் தான் நிறைய விந்தணு கருப்பையை அடைவதற்கு முன்னாடி இறந்துருது இறந்த விந்தணுக்களை வச்சு கூட ஐவிஎப் முறையில ஆரோக்கியமான கருவை உருவாக முடியும்னு சொல்றாங்க ஆண்களோட உடம்புல இருந்து வெளியேற விந்தணு எல்லாமே ஆண் குரோமோசோம்களை மட்டும் இருக்கிறது இல்ல அந்த விந்தணு உள்ள எக்ஸ் குரோமோசோம்களும் இருக்கும் ஒய் குரோமோசோம்களும் இருக்கும் பலரும் விந்தணுக்களை பற்றி அறியாத ஒரு விஷயம் என்னான்டா இது நம்ம தலைமுடியோட வளர்ச்சிக்கு முக்கிய பங்களிக்கு தான் தலைமுடிய அடர்த்தியாவும் பல வளப்பாவும் மாத்த சில முடி சிகிச்சையில யூஸ் பண்றாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க